ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்பட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நம் தொடர்ச்சியாக இந்த நாட்களிலே தேவ கிருபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ கிருபையை, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க பெற்ற ஒரு மனிதனை கொண்டு நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 6:8. ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த உலகத்திலே ஏதேன் தோட்டத்திலே தேவ கட்டளையை மீறி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்து அது நிமித்தமாக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை மட்டும் விட்டுவிட்டு அவர்கள் வெளியே வரவில்லை. அதிகமான பாவங்கள், அந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய பழைய பல விஷயங்களை அவர்கள் தங்களோடு கூட இணைத்து கொண்டு வந்தார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தண்டனை ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது, நிவேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய் என்று. இந்த உலகத்திலே மனுக்குலம் சந்ததி சந்ததியாக பெருக ஆரம்பித்தது. ஏதேன் தோட்டத்திலே தேவ கட்டளையை மீறி செய்யப்பட்ட பாவம் தொடர்ந்து மனுஷரோடு கூட இருந்தது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள், பாவமானது கற்பத்திலே ஒரு மனிதன் உருவாகுவதற்கு ஆரம்பிக்கும் பொழுதே அவனோடு கூட இணைந்து அவனுடைய மாம்சத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மனித இனம் இந்த உலகத்திலே வளர ஆரம்பித்தது, பாவமும் வளர ஆரம்பித்தது. தேவனாகிய கர்த்தருக்கு மனிதனை இந்த பூமியிலே உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். மனிதர்களுடைய பாவம் திரளாயிருந்தபடியினாலே அவர் அழித்துவிட வேண்டும் என்று சித்தம் கொண்டார். எனவேதான் 40 நாட்கள் தொடர்ச்சியாக கனமழை. இப்போது நம்முடைய வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற வார்த்தைகளை சொல்லணும்னாச்சுன்னா ரெட் அலர்ட் அல்ல, மிக பயங்கரமான ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும். அவ்வளவு மோசமான ஒரு மழையை ஆண்டவர் இந்த பூமியிலே பெய்ய பண்ணினார். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரே ஒரு மனிதனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வசனம் சொல்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் நோவா. இந்த நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது? வேதத்திலே பல இடங்களிலே இந்த நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதற்கான விடைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அன்றைக்கு நோவா பெற்றுக்கொண்ட அதே கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இந்த நோவாவைப் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படியானால் தேவ கிருபை இந்த நோவாவுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? 3 காரணங்களை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். முதலாவது, நோவாவுக்கு தேவ கிருபை ஏன் கிடைத்தது என்று சொன்னால், ஆதியாகம புஸ்தகம் 6:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆம், இந்த நோவாவினுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆம், தேவ கிருபையை நோவா பெற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 7:1 நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார் இந்த நோவாவை குறித்து, என்ன சொல்கிறாரு, இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். அப்போது தேவ சமூகத்தில் திரளான ஜனங்கள் இருந்தாங்க, ஆனால் அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதன் நோவா, அவனை மாத்திரம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவை எல்லாவற்றிலுமிருந்து அவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆம், தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்மிடத்திலே இருக்க வேண்டிய காரியம், தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமானும் உத்தமனுமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையை அவன் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது எது என்றால், அதே ஆதியாகமம் 6:9 பின்பாகம் என்ன சொல்கிறது, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருந்தான், நீதிமானாயிருந்தான். அது மட்டுமல்ல, இந்த நோவா எப்பொழுதும் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படியானால் தேவ கிருபையை இந்த நோவா பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடே சஞ்சரிப்பது, தாவீது அழகாக சொல்வார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுவார். ஆம், எப்பொழுதும் கர்த்தரோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவஜனமே, தேவ கிருபைக்காக பல நேரங்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஐயோ எனக்கு கிருபை இல்லையே ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற, தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற, எப்பொழுதும் தேவனோடு கூட வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவ கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு கொள்கின்ற ஒரு வாழ்க்கை. அது மட்டுமல்ல, இந்த நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன, ஆதியாகமம் 8:18-20 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 8:18-20 அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள், பூமியின் மேல் நடமாடுகின்ற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆம், ஆண்டவருக்கு பலி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. உலகத்தில் எல்லா மனிதர்களும் அழிந்து போனார்கள், நோவா குடும்பத்தார் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், முதலாவது நீதிமானாக இருந்தான், இரண்டாவது சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்பொழுது பாருங்கள், பேழையை விட்டு வெளியே வந்த உடனே முதலாவது அவன் செய்த காரியம்,
தேவனுக்கு பலி செலுத்தினான். வசனம் அருமையாக சொல்கிறது, பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் என்று சொல்லியிருக்கிறது. ஆம், பலி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. பலி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து பலி செலுத்துவதல்ல. சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக நமக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நமக்காக பாவ நிவாரண பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நாம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ கிருபை நமக்கு வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நீதிமானாக நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு உறவாடுகின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பலியாக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜீவ பலியாக இயேசு தன்னைத்தானே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தது போல நம்மையே அந்த தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். கிருபை வேண்டுமா? கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஜீவ பலியாக நம்மையே அவருக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய ஒரே குமாரனை எனக்காக பலி செலுத்து என்று சொல்லி. எந்த கேள்வியும் கேட்காம பலி செலுத்த ஒப்புக்கொண்டு அவன் புறப்பட்டு சென்றானே. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாம் இருக்குது, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலி செலுத்த ஆடு எங்கே? கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆபிரகாம் சொன்ன ஒரு காரியம், தன்னுடைய 100வது வயதிலே தேவன் கிருபையாக கொடுத்த அந்த மகனையே பலியாக செலுத்துவதற்கு ஒத்துக்கொண்டார் ஆபிரகாம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை, தன்னையே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதே போல தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்பு கொடுப்போமா? தேவ கிருபை நமக்கு வேணும்னா ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக நடக்க வேண்டும். இரண்டாவதாக, அவரோடு கூட எப்பொழுதும் உறவாடி கொண்டிருக்க வேண்டும், சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதும் நிறைவானதுமாக ஆண்டவருக்கு நம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். வாழ்வது நான் அல்ல, இன்னிலே கிறிஸ்து வாழ்கின்றார் என்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது தேவ கிருபை நம்மிலே பெருகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபையை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது? நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்ததே, அதே போல எங்களுக்கும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். நோவாவை போல நாங்கள் வாழும் பொழுது தேவ கிருபை எங்களுக்கு அருளப்படும் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். தேவ கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நோவாவை போல உமக்கு முன்பாக நீதிமானாக உத்தமனாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுதும் உம்மோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறவர்களாய் வாழும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. தாவீதை போல கர்த்தரை எப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இனி நான் அல்ல, நீரே என்று எங்களை முழுமையாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க இதோ எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய கிருபையை மாத்திரம், தேவ கிருபையை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்து உம்மை நோக்கி பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும், எங்களை வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த கடவராக.
ஆமீன்.